Welcome to my channel UPVC Windows. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்லைடிங் விண்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது கிரில் சேஃப்டி கிரில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது என்னென்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொருடைய நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி யூபிவிசி விண்டோவை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் போய் பாருங்கள். எல்லா வீடியோவுமே மேக் பண்ணி போட்டிருப்போம், லைவாக பண்ணியிருப்போம். ஸோ விண்டோ இன்ஸ்டாலேஷன் கூட லைவாக பண்ணியிருப்போம். பார்ட்டிஷன் ஒர்க், எலிவேஷன் ஒர்க், எல்லா ஒர்க்குமே நம்ம போய்ட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக போய்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இந்த கிரில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இங்கே இந்த சேஃப்டி கிரில் எப்படி இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்லைடிங் விண்டோ, கராச்சி கிளாஸ் போட்டு வச்சுருக்கோம், டூ ட்ராக் ஸ்லைடிங் தான் எல்லாமே. ஸோ கிரில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெடியாக வந்து கிரில் வந்து வந்துடுச்சு. ஸோ இங்கே ஒரு மைனஸ் என்னென்னா காமிக்கிற பாருங்கள். ஏற்கனவே வந்து பூசு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது கிரிலுக்காக அந்த காடியை எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ரெண்டு வேலை அவங்களுக்கு. ஸோ நான் பூசு வேலை முடித்து ஒயிட் பட்டியெலாம் பார்த்து ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரிலுக்கு ஒர்க்குக்கு வந்து இந்த மாதிரி உடைச்சிட்டு வைக்கிறது வந்து ரெண்டு வேலை பண்ணுறது, இது வந்து வேஸ்ட். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், கிரில் வந்து சேஃப்டி கிரில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு. ஸோ ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம ராடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வெல்ட் அடிக்கிறாங்க பற்றியா, அது சிம்பிள் ஒர்க். இப்போ வந்து யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சவுர்லாம் உடைக்காமல் வெறும் ட்ரில் மட்டும் போட்டுட்டு அதில் வெல்ட் அடிக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து ரெண்டு வேலை, நம்மளுக்கு வந்து காஸ்ட்டு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க மணியை. எதுக்காகனா நம்ம உடச்சிட்டு பூசினாலும் அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நல்லாவே இருக்காது, கொஞ்சம் பார்த்து அதை மட்டும் நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிரில் ஒர்க் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னா முன்னாடியே பூசு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து காடியை ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து விண்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். அது இல்லைனா நம்ம விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கிரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் விண்டோக்கு பக்கத்தில் இந்த இன்னர் சிலிக்கான் அடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிரில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் வைக்கிறது வேஸ்ட். நம்ம இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சேஃப்டி கிரில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு, அந்த வீடியோ போய் பாருங்கள். ட்ரில் பண்ணிவிட்டு அதாவது ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சுட்டு வெல்ட் பண்ணுவாங்க. ஸோ கிரில் ஒர்க் அப்படி பண்ணாலே போதும், நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காடி எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்து இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க, ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு காடி எடுத்துகிட்டு நிறையா வந்து டஸ்ட்டு, ஒயிட் வாஷ் பண்ணது வேஸ்ட்டு, முன்னாடி பூசு வேலை பண்ணது வேஸ்ட்டு, ரெண்டாவது உடச்சி வைக்கிறவங்களுக்கு ஆள் கூலி. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு வெல்ட் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, அதுதான் இப்போதைக்கு இதில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வேலையும் ஈஸியாக முடிஞ்சுன்னு நல்லா சேஃப்டி நல்லா தான் இருக்கும். நீங்கள் அந்த கில் ஒர்க் நீங்கள் நான் முன்னாடி போட்ட வீடியோவில் போயிட்டு பாருங்கள், அவர் வெல் பண்ணிவிட்டு மேலே ஏறி ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து பார்ப்பார், அப்போ கூட அது எதுவுமே ஷேக்கிங் தெரியாது. ஸோ அந்த மாதிரி கிரில் ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி கிரில் வந்து காடி எடுத்துகிட்டு பண்ணுற மாரிலாம் வச்சுக்காதீங்க, தேவையில்லை. ஏன்னா வேஸ்ட் தான் டைம், உடைச்சிட்டு திரும்ப உடைக்குள்ளே டேமேஜ் ஆகும், நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் டூ ட்ராக் ஸ்லைடிங் கிச்சன் விண்டோ கராச்சி கிளாஸ். ஸோ சேஃப்டி கிரில்லுக்கு வந்து காடி எடுத்துகிட்ருக்காங்க, காடி எடுத்துகிட்டு நான் கீழே வந்து பூசெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதை அவங்க ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதை நான் காமிக்கிற பாருங்கள். மேலே வந்து இன்னும் ஒயிட் வாஷ் பண்ணலை, கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க, அதை காடி எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து நல்லா இல்லை, கீழே போயிட்டு நான் காமிக்கிறேன். அதாவது கிரில் ஒர்க்கு முடிச்சாங்க காடியை எடுத்துகிட்டு, ஆனால் அது வந்து பூசு வேலை பண்ணிகிட்ருக்குள்ளேயே அதை வேலை பண்ணாங்க, ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. அது இங்கும் அதே தான், எல்லாமே மார்க் பண்ணி காடி எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த காடி எடுத்துகிட்டு ரெண்டாவது அடித்து உடச்சிங்க. ஸோ ஒயிட் வாஷ் பண்ணதில் வந்து இந்தமாரி காடி எடுத்துகிட்டு பண்ண நல்லாவே இல்லை. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கிங்க. நான் கீழே போயிட்டு முடிச்சுட்டு அங்கே முடிச்சதை நான் காமிக்கிறேன். இந்த
மாதிரி யூபிசி விண்டோ அண்ட் டோர்ஸ் தேவைப்பட்ட கால் பண்ணலாம். நம்மளோட நம்பர் வந்து ரிக்வெஸ்டில் கொடுத்துருக்கேன், சென்னை ஆரா யூபிசி. ஸோ கொஞ்சம் இருட்டாக இருக்கும், ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் கிரில் ஒர்க் முடிஞ்சது, லைட்டு வயர்லெஸ்ஸும் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், பூசோலை பண்ணக்குள்ளே உடைச்சிட்டு வைக்கிறது அந்த டிஃப்ரெண்ட் அந்த கலர்ஸ் உங்களுக்கு தெரியும். தனியாக வந்து இருக்கிறது இந்த பூசோலை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா, அப்போ ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபினிஷிங் வந்து வராது. கிரில் வந்து அந்த பூசோலை பாருங்கள், அந்த ஃபினிஷிங் வராது. ஸோ இது கில் ஒர்க் முடிஞ்சிருச்சு, பூசோலை முடித்தாங்க. ஸோ அந்த காடி எடுத்து தனியாக அந்த தெரியுதுங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் என்னென்னா ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, இதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பட்டி பார்த்துட்டு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. இல்லை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அதை போடுறது போட்டு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு திரும்ப பட்டி பார்த்துட்டு அது மேலே பண்ணாலும் இது தெரியாமல் போயிடும். ஸோ மேலே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டி எடுத்து கொஞ்சம் அது கேப் தெரியும், அந்த ஷேப் தெரியும். ஸோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அது மாதிரி நீங்கள் யூபிசி விண்டோ கீழில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னிக்கிட்ட கேட்டால் நான் அது என்ன சொல்லுவேன்னா, ட்ரில் பண்ணி பட்டதே உங்களுக்கு பெட்டர் தான், நல்ல ஒரு இது தான். ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது சீக்கிரமாக, இது வந்து இப்போ ரெண்டு வேலை காஸ்ட் அதிகம், ரெண்டு ஒர்க்கு. ஸோ இது கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும். ஆ ஃப்ரெண்ட்ஸ், யூபிசிலே வந்து இது எல்லாமே டூ ட்ராக் தான், இங்கே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிச்சன் எடுத்துடா, வயர் எடுத்துக்கடா. கிச்சன் இது முடிஞ்சிருச்சு, இது வந்து இப்போ பாருங்கள் எப்படின்னா, இந்த பட்டி இப்போ தனியாக பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உடைச்சிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், கில் ஃபேஸ் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ அந்தமாரி பிரச்சனை இதில் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூபிசி பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you, friends.